ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திர சிங் தோனியை பற்றி முன்னாள் விக்கெட் கீப்பரான தாகியா வந்து ஒரு சூப்பரான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. தாகியா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி வந்து அவுட் ஆன சமயத்தில் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணிக்கு வந்து 38 பாலில் வந்து 57 ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. தினேஷ் கார்த்திக் மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து 5 ஓவர் வந்து விளையாண்டாங்க. அதில் தோனி வந்து 2 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு, தினேஷ் கார்த்திக் வந்து 2 4 அடிச்சிருப்பாரு. இதை தவிர்த்து பெரிய அளவில் வந்து ஷார்ட்ஸ் வந்து அவங்க விளையாடலை, மீதி ரன்கள் வந்து ஓடியை தான் வந்து அவங்க வந்து எடுத்தாங்க. விராட் கோலி அவுட் ஆன பிறகு தோனி எப்படி போட்டியை முடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து உருவானுச்சு. பழைய தோனி வந்து எப்படி விளையாடுவாரோ அவருடைய ஸ்டைலில் வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நிதானமாக விளையாண்டு தோனி வந்து போட்டியை வந்து முடிச்சு வச்சிருப்பாரு. அதுலேயும் வந்து கடைசி ஓவரில் வந்து தோனி அடித்த ஒரு சிக்ஸ் வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமடைய வச்சிருக்கு. தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து கடைசி கட்டத்தில் ஆடுகளத்தில் நிலைச்சு நின்று விளையாடுறாரு அப்படின்னா 10-8 போட்டியில் வந்து இந்திய அணி வந்து வெற்றியை தான் வந்து தழுவுவாங்க, தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில் வந்து போட்டியை வந்து திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து மகேந்திர சிங் தோனி அப்படின்னு தாகியா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி வந்து அவுட் ஆன சமயத்தில் வந்து தோனி வந்து 34 பால் பிடிச்சி 25 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. அதுவே அடுத்த 5 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியை வந்து மாற்றி காமிச்சிட்டாரு. இதுதான் வந்து மகேந்திர சிங் தோனி. ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து தோனி எப்படி வந்து அதிரடியாக விளையாடுவாரோ அதே தோனியை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது ஒரு நாள் போட்டி முடிவில். இதே மாதிரியே தொடர்ந்து வந்து உலகக்கோப்பை போட்டியிலையும் வந்து தோனி அவருடைய திறமையை வந்து நிரூபிப்பார் அப்படின்னு தாகியா வந்து தெரிவிச்சிருக்காரு. தாகியாவுடைய இந்த கருத்துக்கு வந்து தோனி ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பும் ஆதரவும் வந்து கிடைச்சிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.